ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி என்னென்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஃபெஸ்டிவல் சீசன் வரப்போகுது. ஸோ நம்ம தீபாவளிக்காக ஸ்பெஷலாக ஸ்வீட்லாம் வீட்டில் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த எபிசோடில் நம்ம வீட்டில் எப்படி ஜாங்கிரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜாங்கிரி பண்ணுறதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே வந்து உளுந்தம் பருப்பு தான். நம்ம நல்லா உளுந்த நல்லா ஒரு 2-3 times வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். சோளம் மாவையும் ஃபுட் கலரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரே டைரக்ஷனில் தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அதை வந்து விட்டுறலாம். இப்போ ஜாங்கிரிக்கு தேவையான சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம சுகரையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஃபுட் கலர் வந்து நம்ம ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சிடலாம்.
அதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதை வந்து மிதமான சூட்டில் வச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு துணியில் நம்ம மாற்றி அதை புளிய ஸ்டார்ட் பண்ணோம். இந்த துணியை வந்து வெளி கடைகளில் வந்து ஜாங்கிரி போடுறதுக்கான துணின்னு கேட்டாலே இப்போ கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரணமான ஒரு நல்ல க்ளீனான கிளாத்தை அதில் நம்ம சென்டராக ஒரு ஓட்டை போட்டு அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்ல துணியை வந்து இறுக்கி பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை நம்ம வந்து பிழிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா மூணு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக அது மேலே சின்ன சின்ன சுற்றாக சுற்றினா ஜாங்கிரி ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும். நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் அந்த ஜாங்கிரியை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த ஜாங்கிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்பில் போட்டுடலாம்.
ஜாங்கிரி எல்லாமே வந்து சுகர் சிரப்பில் வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற விடணும். ஊற விட்டினதுக்கப்புறம் அந்த சுகர் எல்லாமே ஜாங்கிரியில் நல்லா இறங்கிடும். ஸோ சூப்பரான ஸ்வீட்டான ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.